ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிபிஎஸ் தமிழ் சேனல் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. வெளிநாட்டு வாழ் சகோதரர்களுக்காக அரபு நாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், செய்திகள், விழிப்புணர்வு பதிவுகளாக ஒரு சில நிமிடங்களில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடிய அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு தகவல் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து சேரும். குவைத்து சுகாதாரத்துறை நேற்றைய தினம் அறிவித்த செய்தி 3 பேர் அதிகரித்துள்ளதாக தகவல் பதிவாயிருக்கு. அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 61 எட்டியுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 61 பேர்களும் சீனாவிலிருந்து வந்த அந்த தொற்றுநோய் பரவலாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளிலிருந்து தான் வந்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் அவர்கள் கூடுதலாக சொல்லக்கூடிய தகவல், பொதுமக்களிடத்தில் இதுவரை ஒரு வழக்கு கூட வைரஸால் பாதிக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு கோரிக்கையை என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, தற்போது 7 நாடுகளுடைய விமான தடை வந்து அது தற்காலிகமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். அனைத்து விமான நிலையங்களிலிருந்தும் தொற்று நோயின் அறிகுறி மிகவும் பரவலாக இருப்பதால் விமான பயணிகள், வெளிநாட்டினர்கள் தற்காலிகமாக தங்களுடைய தாயகத்திற்கு செல்வதற்கு விமான பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்று குவைத்தோடைய சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. மேலும் சுகாதாரத்துறையிலிருந்து அடுத்து ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வெயில் காலம் ஆரம்பமாகுது. இந்த வெயில் காலம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் இப்போ ரோட்டோரமாக சில ஏரியாவில், சில மந்தக்கால இருக்கக்கூடிய அந்த குளிர்சாதன குடிநீர் குழாய்கள்லேருந்து நீங்கள் தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து தொற்றுநோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க. யாரும் ரோட்டோரமாக சில ஏரியாவில் இருக்கக்கூடிய குளிர்சாதன குடிநீர் குழாய்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் போய் நீங்கள் தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொது இடங்களில் பரவலாக நீங்கள் போகிற வர்ற இடங்களில் உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் இந்தியாவோட ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தற்காலிகமாக குவைத்துக்கு, அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான பயணிகள் அவர்களுடைய முன்பதிவு செய்திருந்தீங்க அப்படின்னா, விமான தடை அறிவிச்சனால சில அரபு நாடுகளுக்கு சில பேரால் குறிப்பிட்ட காலகட்டங்களில் போக முடியல. ஸோ தேதிகளை மாற்றம் செய்துக்கலாம், இதற்கு எந்த ஒரு பண பரிமாற்றமும் கிடையாது, குறிப்பிட்ட அதே தொகையில் அவர்கள் செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து சமூக வலைதளங்களில் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து துபாயோடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதாவது துபாயில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டினர்கள் அவசர காலகட்டமாக தங்களுடைய தாய்நாட்டுக்கு போகக்கூடிய, போ விரும்பக்கூடிய சகோதரர்கள், வெளிநாட்டினர்களுக்கு சில பாஸ்போர்ட்டோடைய காலதாமதம், காலாவதியான சூழ்நிலையில் இருக்கிறனால நிறைய பேரால் போக முடியல. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்முடைய இந்திய தூதரகத்தில் நம்முடைய பாஸ்போர்ட்டு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட 3 நாட்கள் 4 நாட்கள் தற்காலிகமாக இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இப்போ இந்தியாவுடைய தூதரகம், துபாயில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அது ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் உங்களை காலாவதியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை ரினியூவல் செஞ்சு உடனே நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்க இல்லை குற்றவாளிகள் வந்து போலீஸாருடைய கண்காணிப்புக்கு அப்புறம்தான், நல்ல பரிசீலனை இட்டு குற்றவாளிகள் அல்லங்கிற தீர்மானித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாஸ்போர்ட்டை புதுப்பித்து புது பாஸ்போர்ட்டை தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நல்ல தகவலோட உங்களிடமத்தில் மீண்டும் வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாசின். நன்றி.